ஒரு மனிதன் கடுமையான உழைப்பாளி, நல்ல விசுவாசி. எனவே அவன் தன்னுடைய ஆலயத்துக்கு மறவாமல் தசமபாகம் செலுத்தி கொண்டிருந்தான். அவனுடைய கடின உழைப்பு நிமித்தம் அவர் சற்று முன்னேறி ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தான். அதிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தார். அந்த வியாபாரத்திலே அவனுக்கு கிடைத்த தசமபாகத்தை ஒழுங்காக கொடுத்து வந்தான். இன்னும் அதிகமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வியாபாரமெல்லாம் பெரிதாக வளர்ந்து விட்டது. இப்பொழுது அவன் கொடுக்க வேண்டிய தசமபாகமும் அதிகமாய் பெருகி கொண்டே போனது. அவனுக்கு கொஞ்சம் மனசு கேட்கவில்லை. இவ்வளவு பெரிய தொகையை கொண்டு போய் தசமபாகமாக கொடுக்கின்றோமே என்று சொல்லி கொஞ்சம் தனக்குள்ளே வருத்தமடைந்தான். மீண்டும் மீண்டும் அவன் தசமபாகம் செலுத்தும் போது பாஸ்டர் ஒரு நாள் அழைத்து, ஐயா, எனக்கு முன்பு நான் தசமபாகம் கொடுத்தேன், அது சிறிய தொகை, அதனால தாராளமாக கொடுத்துட்டேன். இப்போ பெருசாகிக்கிட்டே போத தொகை, இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே பாஸ்டர், ஆமையா வழி இருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட வைப்போம். எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, நான் தசமபாகம் செலுத்திக்கிட்டே இருந்தேன், நல்லா நீங்கள் உயர்த்திக்கிட்டே இருந்தீங்க, இப்போ எனக்கு தசமபாகத்தை குறைச்சி கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கு, அதனால நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை குறைச்சிக்கிட்டு என்னை பழையபடி சிறிதாக மாற்றி விடுங்க, வியாபாரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிறீங்க அப்படி சுருக்கும்போது நான் கொஞ்சம் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி ஒரு கிருபை எங்களுக்கு தாருங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னது, ஆசீர்வாதத்தை குறைக்க சொல்றீங்களா? ஆமாம், தசமபாகத்தை குறைக்கணும், ஆசீர்வாதத்தை அவர் குறைச்சா தானே நம்ம தசமபாகத்தை குறைக்க முடியும். இல்லை இல்லை, நான் பெருசாகவே தந்துடுறேன், இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க சொல்லுங்க. ஆமாம், நம்ம ஒருவரும் ஆசீர்வாதத்தை இழந்து போக விரும்பவில்லை, ஆனால் கடவுளுக்கு கொடுப்பதையும் அவருக்கு வேலை செய்வதையும் நம்ம குறைத்துக்கொள்ள விரும்புகின்றோம். அதான் உண்மை, அப்படித்தானே? கொடுப்பதற்கு யாருக்கும் அதிக விருப்பம் இல்லை, ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் ஆணும் வாயை திறக்கும். குதிரை கொள்ளுன்னா வாயை திறக்கும், கடிவாளம்னா வாயை முடிக்கணும். அதானே, அதான் மனசு இயல்பு. ஆம், கர்த்தருக்கு கொடுப்பது உங்களுக்கு விசனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் கட்டளையிட்டபடி மட்டுமல்ல, விருப்பத்தோடே அவருக்கு காணிக்கை செலுத்துவீர்களானால் விருப்பத்தோடே அவருடைய ஆசீர்வாதங்களை அதிக அதிகமாக பெற்றுக்கொள்வோம். அநேகர் இதை சாட்சியாக கூற கேட்டிருக்கின்றோம். அனுதினமும் உணர்கின்ற ஒரு காரியம், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்தணும். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க. நியாயப்படி அரசாங்கம் அதிக வருமானம் வருவர்களுக்கு அதிக வருமானத்தை அது டாக்ஸாக பெற்றுக்கொள்ளும். நீங்கள் வரி செலுத்துவதற்கும் சினப்படக்கூடாது, கர்த்தருக்குரியதை செலுத்துவதற்கும் சினப்படக்கூடாது. ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்த வேண்டும். அப்பொழுது அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். இன்றைக்கு உலகத்திலே பெரிய பெரிய பணக்காரர்கள், அவர்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிறதிலே முன்னணியில் இருக்கிறவர்கள். அவர்கள் தன்னுடைய வருமானத்தின் அதிக பகுதியை கொடுக்க ஆரம்பித்த போது அதிகமாக ஆசீர்வதித்தார். அப்படி அநேகரை நாம் பெயர் சொல்லி சொல்லலாம். அவர்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், சந்ததிகளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். கர்த்தருக்கு கொடுப்பது விசனமாக இருக்கக்கூடாது. அவருடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்திலே நாம் அதிகமாக வளர்வோமாக. ஒவ்வொரு நாளும் அவருக்கு செலுத்த வேண்டியது அவருக்கும், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியது அரசாங்கத்துக்கும், ஒவ்வொருவனுக்கும் அவன்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நாம் அவனவனுக்கும் கொடுத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே இந்த அவசரங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.